ஐஸ் இந்த பஸ்ஸை மட்டும் போகிறேன், இதை தான் இப்போ ட்ராவல் பண்ணோம். ரெட் கலரில் சும்மா ரக்கடாக இருக்குது, வேறு மாதிரி. நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பிஸ்கட் பாக்கெட், அப்புறம் ஒரு பாக்கெட்டு, அது நேம் எனக்கு மறந்து போச்சு. சூப்பரான பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏபின் ட்ரைடுலாம் எப்படி, ஏபின் ட்ரைடு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வேறு மாதிரி. ஓவர் டேக்ஸ் நிறைய பஸ்ஸை ஓவர் டேக் அடிக்கிறது எல்லாம் வெறித்தனமாக இருக்கும். Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எந்த பஸ்ஸில் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்என்பி கோயம்புத்தூர் டு சென்னை தான் போக போகிறோம். அது வந்து ஒரு சூப்பரான பஸ்ஸு, நான் வந்து ஃபஸ்ட் டைம் போக போகிறேன், பாரத் பென்ஸ் இந்த பஸ்ஸு. ஸோ செம கம்ஃபர்ட்டாக வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பஸ்ஸு போனேன் அப்படின்னு தான் தெரியும். இந்த பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் லாட்ஜ் அங்கே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் தான் போர்டிங் பாயிண்ட்டு. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 11 o'clock, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:40 தான் ஆகுது, 11 o'clock ஸ்டார்ட் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ்ஸு வரையும் நம்ம பஸ்ஸோட உள்ளே வெளியே எல்லாமே வேறலோட காமிக்கிறேன். அப்புறம் இனி நம்ம பஸ் ரிவ்யூ வேறலோட வந்துட்டு இருக்கோம் பழைய மாதிரி. ஸோ அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க வேறலோடில். சரி கைஸ், பஸ்ஸு வரையும் காமிக்கிறேன். ஹே கைஸ், ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து வரப்போகிற பஸ்ஸுனால் எத்தனை பேர் இப்படியுமே ரசிப்பியும் தெரில. ஒரு பஸ்ஸில் ஓரம்தான் கண்டிப்பாக அந்த மாதிரி நின்று வரப்போற எல்லா பஸ்ஸுமே ரசிப்போம். அதே மாதிரி தான் நானும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பஸ்ஸாக பார்த்துட்டு இருந்தேன். கவர்மெண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸு, நிறைய ப்ரைவேட் பஸ்ஸு, ஏசி, நான் ஏசி, ஸ்லீப்பர், பாரத் பென்ஸ், வால்வோ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பஸ்ஸாக வந்துருந்துச்சு. ஆனால் அப்படியே லவ் பண்ணி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இதில் எந்த பஸ்ஸு பிடிக்கும், எந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பிடிச்சிச்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 19 தான் ஆகுது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டைமு கரெக்டாக வந்துருச்சு. எஸ்என்பி பாரத் பென்ஸ் டோர் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, லைட்டிங் இந்த கலருக்கும் லைட்டிங்க்கும் வேறு மாதிரி பார்த்தோன்னே ஒரு லக்ஸரி ஃபீல் தான் தெரிஞ்சது.
நம்ம சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா U27. நான் வந்து எப்பயுமே சிங்கிள் சீட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதான் நம்மளோட சிங்கிள் சீட்டு. உள்ளே பார்த்த உடனே சூப்பராக இருந்துச்சு, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஹே கைஸ், அந்த பாரத் பென்ஸில் பஸ்ஸு மூவிங்கில் அந்த சவுண்ட் கேட்கலாம், அதெல்லாம் எத்தனை பேர் ஃபீல் பண்ணிங்கன்னு தெரியல, அதெல்லாம் நான் செம்மையாக ஃபீல் பண்ணுவேன். வாங்க நம்ம பஸ்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பில்லோ இருக்குது, இதுக்கப்புறம் நமக்கு பேக்கில் சாய்க்கிறதுக்கு ஒரு நல்ல இது வச்சுருக்காங்க. எம்ஜியோட பாடி பில்டிங் சொல்லவே வேண்டாம், வேறு லெவல் கம்ஃபர்ட்டில் இருக்கும். நம்ம ரீடிங் லைட் எரியல, அப்புறம் ஒரு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏசி வேறு லெவலில் ஒர்க் ஆணுச்சு. பில்லோ கீழேயே நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோவும் கொடுத்துருந்தாங்க, அந்த சீட்டோட வர பில்லோ, அது போக நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. பெட்ஷீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மூவிங்கில் ஸ்டார்ட் பண்ண பிறகு கொடுத்தாங்க, அதெல்லாம் நீங்கள் அப்படியே தொடச்சா பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 11:00 ஆகுது, கரெக்ட் டைமில் வண்டி வந்து எடுத்தாங்க, கரெக்டாக 11:00 வந்து வண்டி கரெக்ட் டைம் எடுத்தாங்க. பட் பெட்ஷீட் இல்லை, வேற இது ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு தெரியல, ஸ்நாக்ஸ் கொடுப்போம்னு போட்டிருந்தாங்க, பார்ப்போம் வேறு எதாச்சும் வருதாண்டு. பட் இன்னும் பெட்ஷீட் இல்லை, பெட்ஷீட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொண்டு வந்து வச்சுருக்காங்க, இல்லை தான் பெட்ஷீட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைமிங் வேறு லெவல், கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க 11:00. தாண்டி நிற்குது, இது எங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஸ்டார்டிங்லேயே பிரேக்கு வண்டி வந்து நிற்குது, இதுக்கப்புறம் வண்டி வந்து நான் ஸ்டாப்பாக எடுப்பாங்க. வேறு மாதிரி நம்ம வந்து நிறையா டிப்ஸ் பார்க்கலாம், ஓவர் டேக்ஸ் எல்லாம். நான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், ஸோ இப்போ வந்து நான் படுத்துங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் வந்து வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். செம்மையாக ஒரு தூங்கி முடித்தோன்னா செகண்டு பிரேக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர் பேட், அங்கே வந்து செகண்டு பிரேக் எடுத்திருக்காங்க. இங்கேருந்து நம்ம கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெடியா கேபின் ரைடு, அந்த சவுண்டு ஓவர் டேக்ஸ் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும், அதில் ஃபீல் பண்ணி வீடியோஸ் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ.
என்னடா நைட்டு ஓட்டக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா பகல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிங்களா? வேற ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு 5 நிமிஷம் உள்ளே போயிட்டு வரலாம்னு உள்ளே போனேன், அப்படியே சீட்டில் படுத்தேன் பாருங்கள், தூங்கிட்டேன். ஸோ செம டயர்டு வேறு. சாரி, இப்போ பார்த்து இப்போ ஓட்டக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்து இதை மட்டும் பாருங்கள், நைட் டைமில் வந்து நானே மிஸ் பண்ணிட்டேன் ஓட்டக்ஸ் எல்லாமே. இங்கே கூப்பிட்டாங்க, நான் வந்து கொஞ்சம் தூங்கினால வர முடியல. சரி பாருங்கள், செம்மையாக இருக்கும் வீடியோஸ். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது வண்டி செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 80 to 95 வந்து அண்ணன் செம்மையாக க்ரூஸ் பண்ணாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு போகிறதே தெரில, அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. பஸ்ஸு பஸ்ஸை பற்றி குறை சொல்லவே வேண்டாம், செம்ம கம்ஃபர்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த சடன் பிரேக் எதுவுமே உள்ளே வந்து தெரியாது நமக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள், வேறு மாதிரி இருக்கும். பாரத் பென்ஸ், எஸ்என்பி, கோயம்புத்தூர் சென்னை வேறு லெவலில் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. பகல்லையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, நைட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
TN84 rider. TN84 rider. The JP connect அதனால போட்டு விட்டாங்க. அதுக்கு அப்புறம் எங்க ஊருக்கு போகும்போது நான் பஸ் ரிவ்யூ, பைக் ரிவ்யூ எல்லாமே. இது மைலேஜ் எவ்வளவு வரும்? இது மைலேஜ் 4.5 கொடுக்கும். 4.5 கொடுக்குது. இப்போ சென்னை போயிட்டு நைட்டு தான் இல்லை பதினொன்றரை அதுவும் நீங்களே தான் எடுத்து வருவீங்களா? அடுத்து மறுபடியும் நைட்டு பதினொன்று மணிக்காங்க. ஹே ஐஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்டாப்லேருந்து வந்து இறங்கியாச்சு. நம்ம வந்து எப்பவுமே சென்னை அவுட்டரில் இறங்கிடுவோம். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. எவ்வளோ ஒரு சூப்பரான வால்வோ பஸ் போகுது. இங்கேருந்து ஸ்டாப்லேருந்து இறங்கிடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள கேரி 6:20 நம்ம செங்கல்பட்டு தாண்டி மறைமலை நகர் அங்கே வந்து இறங்கிருக்கோம். எதனா பாய்ஸ் இருக்காங்க, ஸோ இங்கே வந்து இறங்கியிருக்கோம். பஸ்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுல் வீடியோ பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். பஸ்ஸு டிக்கெட் பார்த்தீங்கன்னா அப்பர் 1300 ரூபா எனக்கு வந்தது. இது வந்து வீக் டேஸ் வீக் எண்டு அது வந்து மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன பஸ்ஸில் போகலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நல்லா பை பை.